ஐயா வணக்கம். இந்த பத்தில ஆத்தூர் கிச்சிசம்பா, இது வந்து எந்த ஏரியான்னு பத்தில, தருமபுரி மாவட்டம் பாப்பரி வட்டம் ரேகரளி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. அவருடைய தோட்டத்தில் நின்றுக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையும் செயற்கையும் கலந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து திரும்பி நெல்ல பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரெண்டு எப்படி பண்ணியிருக்கிறாங்க? இந்த மகசூர் வந்து பாரம்பரிய ஆத்தூர் கிச்சிசம்பா, அவர் பேரு, அவரு என்ன பண்ணிருக்கிறாரு கேட்க போறோம். ஐயா வணக்கம், உங்க பேரு, நீங்க என்ன பண்ணிருங்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சரணன், நான் ரேடலி கிராமத்தில் இருக்கிறேன். இந்த திருந்தி நெல் சாகுபடி வந்து ஆத்தூர் கிச்சிரி சம்பா. இந்த ஐயா இப்ப வந்து திருந்தி நெல் சாகுபடி நீங்க, இது எவ்வளவு பருப்புக்கு எவ்வளவு நெல் வாங்கிட்டு வந்தீங்க? நெல் எவ்வளவு வந்து எப்படி நாத்து விட்டீங்க? அந்த நாத்து விட்டு மெத்தே சொல்லுங்க ஐயா. நாத்து விட்டது பரம்பரையா நம்ம எப்படி விடுறோமோ அதே மாதிரி தான் நாத்து விட்டுங்க. சரிங்க ஐயா. விட்டுட்டு பின்னாடி 25 நாள்ல புடிங்கி நட்டங்க. சரிங்க, கவர் புடிச்சு நட்டுங்க. 6 கிலோ வாங்கினுங்க ஒரு ஏக்கராக்கு. இப்ப நாங்க நட்டது ஒரு 40-50 மூட்டை எதிர்பார்க்கறங்க ஒரு ஏக்கராவுக்கு. சரி, இப்ப எவ்வளவு பந்து நீங்க வந்து என்ன ஒரு அடிவாரம் கொடுத்தீங்க? அடிவாரம் கொடுக்கல, நாங்க குடுக்கலீங்க, குடுக்கல, அடிவாரம் எல்லாம் குடுக்கல. மைக்ரோ ஃபுட் மட்டும், இயற்கை உரம் மட்டும் கொடுத்தாங்க, வேற எதுவும் குடுக்கல, குடுக்கல. சரி, இதுல வந்து பூச்சி நோய் எல்லாம் தாக்குமே சொல்லுவாங்க, பூச்சி தானே தாக்கும்? இல்ல, பூச்சி எல்லாம் தாக்கல, நாங்க வயநாடு பூச்சி தாக்கல. சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை இப்பதான் நட்டீங்களா? அந்த பாரம்பரிய நெல் நட்டீங்களா? இதுக்கு புதுசா நாங்க நட்டது புதுசா, இதுதான் புதுசுதான். இதுக்கு மேல நட்ட நெல்லுக்கும் இப்ப நட்ட நெல்லுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? நல்லாவே தெரியுது, நல்லா தெரியுது. சரி, இப்ப நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன ரகம் நட்டீங்க? இதுக்கு முன்னாடி 239 அம்மன் அதிகமா புசாலாம் பண்ணல. இப்ப பொன்னி கூட நாங்க நட்டதுல, பவானியில பழைய காலத்துல நட்டது பொன்னி, பவானியில நடுவதில். சரி, இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? இதுல வந்து எத்தனை மூட்டை நீங்க வரும்னு எதிர்பார்க்கறீங்க? 40 வரணும்னு எதிர்பார்க்கறேன் ஒரு ஏக்கராவுக்கு. ஏக்கராவுக்கு. சரி, நீங்க வந்து இப்ப அந்த பழைய வந்து நீங்க வந்து நட்டீங்களா, அம்மன் அந்த வசந்தரா நட்டீங்களா, அது எத்தனை மூட்டை ஆச்சு? அதெல்லாம் கம்மியா தான் ஆனது. இப்ப வந்து இது வந்து நல்ல பாரம்பரிய நெல் பார்க்கும் போது இது நல்லாவே மகசூல் அதிகமா தெரியுது எங்களுக்கு, தெரியுது. சரி, இப்ப வந்து இந்த ஒரு மூட்டை வந்து குறைஞ்சபட்சம் எங்க வாங்கிட்டு வந்தீங்க, யார்கிட்ட அதை அணுகுனீங்க, எப்படி உங்களுக்கு இந்த நடுவில் ஒரு ஆர்வம் வந்துச்சு? இயற்கை உரம் பெருமாள் அவர்கள் வந்து என் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுனாக என் கிளாஸ்மேட், அவருடைய இது இது பேர் மூலமா தான் அவருக்கு நாங்க சொல்லி அவர் போல இப்ப கேட்டு நாங்க வாங்கி விட்டாங்க. சரி ஐயா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெல் வாங்கிட்டு வந்தீங்க, 6 கிலோ நாத்து விட்டீங்க, இப்ப வந்து திரும்பி நெல் பண்ணிருக்கீங்க, இப்ப வந்து இப்ப இந்த பாரம்பரிய நாத்து விட்டுக்கிறீங்க, இதுக்கு முன்னே வந்து ஒரே நாத்து விடனா எவ்வளவு நெல் வாங்கி நாத்து விடுங்க? ஒரு பாதி பாதி, ஒரு 20 கிலோ வாங்கி கொடுக்க வேண்டிய வரும், அதுல 20 கிலோ விடுங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 6 கிலோ விட்டுக்கிறீங்க. அப்ப 6 கிலோ நெல் 100 போட்டு 600 ஆகி போச்சு. இப்ப 20 கிலோ நெல் வாங்கும் போது அது எவ்வளவு விலை? அது 80 இருக்கும், 80 இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து 80 1600 ஆகுது. இப்ப இந்த நெல் விடும் போது உங்களுக்கு எவ்வளவு ஆகும்? 1000 மிச்சம், மிச்சமா? மிச்சம். இது வந்து நோய் வந்து மருத்துவ மருந்து அடிச்சிருக்கீங்க, இதுக்கு என்னென்ன மருந்து அடிச்சீங்க? எது மருந்து அடிக்கல, மருந்து அடிக்கல. அப்ப நீங்க வந்து செயற்கை விவசாயம் பண்ணும் போது அந்த நெல் எத்தனை மருந்து அடிப்பீங்க? 2 மருந்து அடிப்பாங்க. அப்ப எது செலவாகுது? 2000 ரூபாய். அப்புறம் அடிவாரம் போடுங்களா போட மாட்டீங்களா? அடிவாரம் போடுவாங்க, அடிவாரம் போடாத அந்த பழைய காலத்து நெல் பொன்னி வராது, பவானி வராது. இப்ப வந்து இந்த பவானி எல்லாம் பொன்னி எல்லாம் நட்டேன்னா தண்டு வந்து சிறுசா இருக்கும், சீக்கிரம் உடஞ்சி படுத்துரும், அப்ப வந்து வேற மகசூல் வந்து கம்மியாயிடும். இப்ப வந்து தண்டு வந்து பார்த்தா இது பெருசா இருக்கு, ஒவ்வொரு தண்டு பார்த்தா வேற விரல் சோடு இருக்கும் போது தண்டு வந்து சீக்கிரம் வந்து அதிகமா விழுறதுக்கு சான்ஸ் இல்லை, 90% விழுறதுக்கு சான்ஸ் இல்லை. கொஞ்சம் எதனா வேற தப்பா தவறான உரங்கள் எதனா போட்டு பண்ணாதான் கீழே விழுறதுக்கு சான்ஸ். இப்ப வந்து நீங்க அது பண்ணதுக்கும் இது பண்ணதுக்கும் என்னென்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? கண்டுபிடிச்சீங்கன்னா உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா இது மகசூல் அதிகமா வருது. அதே மாதிரி பில்லு கொஞ்சம் மாட்டுங்களுக்கு தீவனம் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்குது மாட்டுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து அதுல மாதிரி மருந்து அடிச்சு அந்த மாட்டுக்கு போடும் போது மாடு மாட்டாயிருது, நாமளும் மாட்டாயிரும். இப்ப மாடு வந்து மாட்டுக்கு நல்ல சத்தா கிடைக்குது, சத்தா கிடைக்குது, சத்தா கிடைக்குது. சரி, இப்ப வந்து 40 மூட்டை நீங்க எதிர்பார்க்கறீங்க, கதிர் நல்லா 40 மூட்டை மேலே தான் வரும். நீங்க அந்த அம்மன் நெல் அதெல்லாம் நட்டு மாதிரி எத்தனை மூட்டை வரும்? அது என்ன ஒரு 20 மூட்டை, 25 மூட்டை வரும், 25 மூட்டை அதிகம், அதே அதிகம். 25 மூட்டை கணக்கு போட்டா கூட ஒரு மூட்டை என்ன கேக்குறாங்க? அது வந்து 1500 2000 ரூபாய், 2000 ரூபாய் 1000 ரூபாய் போட்டாலும் 20 மூட்டை ஆச்சு, 30 ஆச்சு. ஆனா இதே 30 மூட்டை ஆகிருந்தா கூட
நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தரத்துக்கு ஒரு மூட்டை குறைஞ்சபட்சம் 3000 போவோம். அப்ப 30 மூட்டை போடலாம், 90000 இருக்குது. இப்ப எவ்வளவு லாபம் உங்களுக்கு? இதுல ரெண்டு மடங்கு அதிகம் நம்மளுக்கு லாபம். ரெண்டு மடங்கு அதிகம் நமக்கு. நோய் இல்லாத நெல்லு, நெல்லு இயற்கையா நமக்கு கிடைக்குது, இயற்கையா கிடைக்குது. அப்புறமேட்டா நமக்கு நமக்கு சொந்தமா சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு நெல்லு பெத்துக்கலாம். சரிங்களா, வேலைக்கு போறது ஒரு இதுவும் இல்ல, சொந்தமா வச்சு நம்ம உடம்ப உடல் நலத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். ஐயா நீங்க பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல்லுங்கள். நீங்க வந்து நினைக்கலாம், நீங்க பாரம்பரிய நெல்லு நட்டா நமக்கு வந்து மகசூல் வராது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து பாரம்பரிய நெல்ல அதிக மகசூல் எடுக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காரு. நீங்க தருமபுரி மாவட்டத்துல நீங்க பாரம்பரிய நெல் நீங்க பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க எங்களை தொடர்பு கொடுங்க. என் நெல் எங்கிட்ட 60 நெல் இருக்கு. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருக்க எல்லா இடத்துலயும் நான் உங்களுக்கு வீடியோ போறேன், நீங்க பாருங்க. எல்லா மகசூலையும் இந்த பட்டம் வந்து ஆத்தூர் கிச்சிச்சம்பா ஆணி ஆடி ஆவணி புட்டாசை நல்லா காத்தி பட்டம் நெல் ரகம் நல்லா நீ நட்டீங்களா நல்ல மகசூலை எடுக்கலாம் என்று சொல்லி இந்த வீடியோவில் அடுத்த பதிவிடுமாறு விடுகிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு கொடுத்த டாக்டர் விவசாயத்துக்கு மிக்க நன்றி. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.